என் அன்பு உலக குடும்பத்தாருக்கு வணக்கம். மீண்டும் சந்திக்கிறோம். எல்லோரும் சுகமானலமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஷேர் டேத் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இது என்னன்னு சொன்னால், ஒரு உறவினரோ நண்பரோ இறக்கும்போது அவங்களுக்கு சில அனுபவங்கள் கிடைக்கும். அதாவது என்னன்னு சொன்னால், அவங்க ஒரு ஜோதியை பார்ப்பாங்க, ஒரு சுரங்கத்தை பார்ப்பாங்க, அதன் பிறகு அவங்களுடைய வாழ்க்கை காட்சியெல்லாம் காட்டப்படும், உறவினர்கள்லாம் பார்ப்பாங்க. இப்படிங்கிற விஷயந்தான் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது இதை பற்றி டாக்டர் ரேமண்ட் மூடி லைஃப் ஆஃப்டர் லைஃப் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் எழுதிட்டாரு. அதன் பிறகு நிறைய பேர் இதை படித்த பிறகு நிறைய பேர் அவர்கிட்ட வந்து ஷேர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது தன்னுடைய உறவினரோ நண்பர்களோ இறக்கும்போது அவங்க அனுபவித்த அதே விஷயங்களை இவங்களும் சேர்ந்து அனுபவிச்சிருக்காங்க, அந்த மரண தருவாயில் அனுபவித்த விஷயங்கள் இவங்களுக்கும் கிடச்சிருக்கு, அதை வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் ஷேர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். இன்றைக்கி சில கேஸ் ஸ்டடிலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னதாக இந்த சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற இன்னும் அதிகமான தொடர்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து சேரும், நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா, வாங்க இன்றைய பதிவுக்கு போகலாம். டேனா என்கிற ஒரு பெண்மணி அவங்களுடைய ஷேர் டெத் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி டாக்டர் ரேமண்ட் மூடிக்கிட்டு இப்படி சொல்கிறாங்க. என்னுடைய கணவரோட ஒரு பேர் ஜானி, அவருக்கு அன்னைக்கு 55 பர்த்டே, ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். திடீர்னு டாக்டர் வந்து ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்கிறாரு. என்னன்னு சொன்னால், என்னுடைய கணவருக்கு லங் கேன்சர், இன்னும் 6 தான் உயிராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் என்கிட்ட சொன்ன உடனே ஒரு பேஸ்போல் தடியால் என் தலையில் அடித்தா எப்படி இருக்குமோ அது போன்ற ஒரு வலி வேதனை எனக்கு வந்துச்சு. டாக்டர் இன்னும் நிறைய விஷயத்த சொல்கிறாரு, ஆனால் எதுவுமே என் மனசில் பதியலை. என்னோடய ஹஸ்பண்ட் இறந்துருவார், இன்னும் 6 தான் என் கூட வாழ்வார் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் என் மனசில் பதிஞ்சிருந்துச்சு. எனக்கு என்ன செய்யறது தெரியல. உடனடியாக மறுநாளே நான் போயிட்டு என்னுடைய பேங்க் வேலையை, நான் பேங்க் ஆஃபீஸர், அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்ட் கூடையே நான் சேர்ந்து இருந்தேன். அவர் இறக்கிற வரைக்கும், அதாவது இறக்கிற வரைக்கும் நான் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவரை பார்த்துக்கிட்டு நான் கூடவே இருந்தேன். கடைசியாக, அதாவது நாங்கள் பிரிஞ்சு இருந்த நேரங்கள் குறைவு தான் சொல்லணும், ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்த நேரங்கள் தான் கூட. இப்படி இருக்கும் பொழுது கடைசியாக அவர் அந்த நாள், அந்த கடைசி நாளில் அவர் இறந்துட்டார். என்னோடய ஹஸ்பண்ட் இறந்த உடனே என்னோடய உடம்பில் அவர் நுழைஞ்சதை நான் ஃபீல் பண்ணேன். அவர் என் உடம்பில் நுழைஞ்ச உடனே ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடித்தது போல இருந்துச்சு, அதாவது மின்சாரம் தாக்கியது போல இருந்துச்சு. எப்படின்னு சொன்னால், ஒரு எலக்ட்ரிக் சாக்கெட் இருக்குல்ல, அது நம்மளோட விரலை வச்சா எப்படி ஷாட் அடிக்குமோ அது போல் ஒரு ஷாக் எனக்கு அடிச்சிச்சு. அதன் பிறகு பார்த்தா எங்களுடைய வாழ்க்கை காட்சிகள், நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்த அந்த வாழ்க்கை காட்சிகள் சம்பவங்கள்லாம் அப்படி கண்ணு முன்னுக்கு தெரியுது. அது ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சுற்றியும், எங்களை சுற்றியும் ஒரு வெளிச்சம், ஒரு ஜோதி நிறைஞ்சி இருக்கு அந்த ரூமில். என் ஹஸ்பண்ட் இருந்த, அதாவது அந்த இடத்துல, அந்த ரூமில் அப்படி ஜோதி நிறைஞ்சிருக்கு. அந்த ஜோதி என்னன்னா, அதுதான் கடவுள் அப்படிங்கிற ஒரு உணர்வு எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா என் ஹஸ்பண்ட் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னே, அதாவது திருமணத்துக்கு முன்னே இருந்த அவருடைய வாழ்க்கை காட்டப்படுது. இதில் எந்த ரகசியமும் இல்லை அப்படிங்கிறது எங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் தெரியுது. அது என்னன்னு சொன்னால், அவருடைய திருமணத்துக்கு முன்னே உள்ள வாழ்க்கையில் அவருக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் என்னால் பார்க்க முடியுது. இந்த சம்பவத்தெல்லாம் நான் பார்த்த பிறகு நான் என்ன செஞ்சேன்னா, அவருடைய ஹை ஸ்கூல் இயர் புக் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஆண்டு ஆண்டு வெளிவரக்கூடிய ஒரு புத்தகம் இருக்குது, அதில் எல்லோருடைய டீட்டெயில்ஸ் இருக்கும். இந்த கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் உண்மையிலே இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் போய் தேடி பார்க்கும்போது அவங்களெல்லாம் என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சு. அந்த காட்சிக்கு நடுவில் இன்னொரு காட்சியை நான் பார்க்குறேன். என்னென்னு சொன்னால், என் ஹஸ்பண்ட் இறந்துட்டார், அவரோட கையை நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு காட்சி பார்க்குறேன். ஆனாலும் அதை பார்க்கும்போது எனக்கு எந்த வேதனையும் வருத்தமும் இல்லை. ஏன்னு சொன்னால், என் ஹஸ்பண்ட் தான் உயிரோட பக்கத்தில் இருக்காரு அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு. மேலும் நான் சின்ன வயசில், அதாவது டீனேஜராக இருக்கும்போது, கல்யாணம் பண்ணிட்டு பிறகு டீனேஜராக இருக்கும்போது ஒரு கரு களைஞ்சிருச்சு, குழந்தை இறந்துருச்சு. அந்த குழந்தையும் அங்கே என்னால் பார்க்க முடியுது. இதெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய வேதனைகள் வலிகள்லாம் அப்படியே மறையிறது என்னால் உணர முடியுது. மேலும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கையில் சிரித்து வாழ்ந்த விஷயங்கள்லாம் அங்கே வந்து காட்டப்படுது. ரெண்டு பேரும் சிரித்து சிரித்து அப்படி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த டேனா டாக்டர் ரேமண்ட் மூடிக்கிட்ட சொல்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய கேஸ் ஸ்டடி நிச்சயமாக நமக்கெல்லாம் ஆச்சரியத்தை கொடுக்கும். ஏன் தெரியுங்களா, இது வரைக்கும் நம்ம பார்த்த ஷேர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொன்னால், ஒரு நண்பரோ உறவினரோ இறப்பார், அவர் இறக்கும்போது கிடைக்கக்கூடிய அந்த அனுபவத்தை இன்னும் ஒருத்தர் சேர்ந்து பெறக்கூடியதான் ஷேர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது, பல பேர் ஒரே நேரத்தில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அனுபவிச்சிருக்காங்க, அதை நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டர்சன் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு ஃபேமிலிக்கு நடந்த ஒரு விஷயத்தை தான், அதில் உள்ள ஒரு சிஸ்டர் அவங்க போயிட்டு டாக்டர் ரேமண்ட் மூடிக்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிற அந்த விஷயத்தை நம்ம இப்போ பார்க்கலாம்.
என்னுடைய அம்மா பல காலமாக உடம்பு முடியாமல் நோயில் வாடிக்கிட்டு இருந்தாங்க, எந்த நேரம் வேணாலும் இறந்துருவாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்களோட இறப்புக்காக நாங்கள் வந்து காத்திருக்கோம், எந்த நேரத்தில் இறந்துருவாங்க, இந்த நேரத்தில் கூட இறந்துருவாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சு, அங்கே என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய அண்ணி சகோதரி இவங்கள்லாம் நாங்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுடைய மூச்சு ரொம்ப மோசமாகிக்கிட்டு இருக்கு, ரொம்ப மோசமான அந்த சூழ்நிலை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மூச்சு போயிடும், அவங்க உயிர் விட்டுருவாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ரூம்குள்ளே, ஹாஸ்பிட்டல் ரூம்குள்ளே ஒரு வெளிச்சம் தெரியுது. நான் நினச்சேன் ஒருவேளை இந்த வெளி வாகனம்லாம் போதலை, அதோட இந்த வாகனத்தோட ஒரு வெளிச்சம் தான் இந்த ரூமில் தெரியுதோ அப்படின்னு கொஞ்சம் நான் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் மட்டும் பார்க்கல, அங்கே என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய அண்ணி இவங்க எல்லாம் சிஸ்டர் இவங்கெல்லாம் அதை பார்க்குறாங்க. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், இல்லை இவன் கண்டிப்பாக இது வந்து பூமியில் உள்ள வெளிச்சம் மாதிரி இல்லை, ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு உண்மை எனக்கு தெரியுது. அந்த வெளிச்சம் அப்படியே பரவுது, அந்த ரூம் ஃபுல்லாக அப்படியே பரவிக்கிட்டு இருக்கு. நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்னோடய சிஸ்டரை பார்க்குறேன், என்னோடய சிஸ்டரோட கண்கள் அப்படி விரியுது, ஆச்சரியத்தில் விரியுது, இது புதுசாக இருக்கா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது, அவங்களும் ஆச்சரியப்படுறாங்க. என்னுடைய பிரதர் அவருடைய மூச்சு அப்படியே வாங்குது, மூச்சு திணறுது, ஏன்னு சொன்னால் இது ஒரு வித்தியாசமான ஒரு வெளிச்சமாக இருக்குது, ஜோதியாக இருக்குது அப்படிங்கிறத அவரும் பார்க்குறாரு. இது அப்படியே அந்த ஜோதி அப்படியே அந்த ரூம் ஃபுல்லாக அப்படியே பரவுது, அப்படியே பரவி ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு நுழைவாசல் போல் அப்படியே மாறிக்குச்சு. அது அப்படியே அந்த ரூம் அப்படியே மறைஞ்சிருச்சு, அந்த ரூம் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, ஒரு நுழைவாசல் போல் அப்படியே மாறிக்கிட்டே இருக்குது. அதை பார்க்க வார்த்தையாலே சொல்ல முடியல, அந்த ஜோதியை வந்து வார்த்தைக்குள்ளே அடக்க முடியல, அது ஒரு நுழைவாசல் போல் அப்படியே ஆக்கிக்குச்சு, உருமாறிக்குச்சு. அந்த நுழைவாசலை பார்க்க எப்படி சொல்லலான்னா மேகமூட்டம் போல் இருக்குது, ஆனால் அது மேகமூட்டமே இல்லை. திடீர்னு என்னுடைய அம்மாவுடைய உடல், அந்த உயிர் விட்டுட்டாங்க, அம்மாவுடைய உடல் அந்த ஜோதிக்குள்ளே அந்த நுழைவாசலுக்குள்ளே நுழையுது. நுழையும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதாவது என்னோடய பிரதர் என்ன சொன்னார்னா, அவருக்கு ஒரு இந்த கோரஸ் சிங்கிங் இருக்குல்ல, அப்படி குழுவாக பாடுவாங்களே அந்த மாதிரி ஒரு சத்தம் வந்து அவருக்கு கேட்டிருக்கு. என்னோடய சிஸ்டரை நான் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இசை கேட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம், அங்கே வந்து எந்த ஒரு வேதனையும் இல்லை, வருத்தமும் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் அம்மா அதுக்குள்ளே போயிட்டாங்க. அதன் பிறகு இதெல்லாம் மறைஞ்ச பிறகு இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்குள்ள நர்ஸ்கிட்ட நாங்கள் சொன்னோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் இறக்கும்போது சில பேருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், நான் நிறையாவே கேட்டிருக்கேன், இது புதுசு இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இதே மாதிரியான இன்னொரு சம்பவத்தை பேட் மேன்சி அப்படிங்கிற ரெண்டு பெண்மணிகள், அவங்களுக்கு ஒரு 40 வயசு இருக்கும், தங்களுடைய அனுபவத்தை டாக்டர் ரேமன் மூடிக்கிட்ட இப்படி சொல்கிறாங்க. எங்களோட அம்மாவுக்கு லங் கேன்சர், அவங்க எந்த நேரத்துலையும் இறந்துருவாங்க அப்படிங்கிறது தெரியறதுனால பேட் நான்சி நாங்கள் ரெண்டு பேரும் அவங்களோட கட்டில்கிட்ட இருந்தோம். எங்கள் அம்மா இறக்க போகிறாங்க, இறந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு ஜோதி தோன்றுருச்சு, அந்த ரூமில் ஜோதி தோன்றுருச்சு. அந்த ரூம் வேகமாக அப்படி சுழன்றுச்சு, வேகமாக சுற்றிக்கிட்டே இருக்குது, வேகமாக சுற்றி 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 அப்படி மெதுவாக ஸ்டாப் பண்ணும்போது எங்கள் அம்மாவுக்கு கிட்ட, அதாவது எங்கள் அம்மா நிற்கிறாங்க, அவங்க பக்கத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் நிற்கிறோம், அதை நாங்கள் உணர்கிறோம். எங்கள் அம்மா பார்க்குறதுக்கு ரொம்ப இளமையாக இருக்காங்க, ரொம்ப யங்காக இருக்காங்க, பல வயசு குறைஞ்சி இருக்கிறது போல் ரொம்ப இளமையாக இருக்காங்க. அதன் பிறகு நாங்கள் 3 பேர் சேர்ந்து வாழ்ந்த அந்த வாழ்க்கையோட காட்சிகள் அங்கே அப்படியே தெரியுது, எங்களால் பார்க்க முடியுது. எல்லா காட்சிகளும், வாழ்க்கை சம்பவங்கள்லாம் அங்கே தெரியுது. அதில் என்னோட அம்மாவோட இளம் வயசு வாழ்க்கை, அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த காதல் தோல்வி பிரேக்கப் அதெல்லாம் அங்கே காட்டப்படுது. அந்த வேதனையை நாங்களும் சேர்ந்து அனுபவிக்கிறோம். அது மட்டும் இல்லை, எங்கள் அம்மா எங்களுக்கு தெரியாமல் வாழ்ந்த வாழ்க்கையும் அங்கே தெரியுது. அதில் ஒன்று சொல்லணும்னா, எங்கள் அம்மா அந்த ஏழை பிள்ளைங்களாக இருக்காங்களே, ஸ்கூல் பிள்ளைங்க, அவங்களுக்கெல்லாம் போயிட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்களுக்கெல்லாம் உணவு கொடுக்குறாங்க, காசு கொடுக்குறாங்க, யாருக்கும் தெரியாத அந்த விஷயம் கூட அங்கே காட்டப்படுது. இதெல்லாம் பார்க்குறோம். அதன் பிறகு எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை இழந்த பிறகு விதவையாக இருக்கும்போது உள்ள அந்த வாழ்க்கை அங்கே காட்டப்படுது. அவங்களோட வேதனையை நாங்களும் சேர்ந்து அனுபவிக்கிறோம். நாங்கள் பார்த்தது மிகவும் உண்மையாக அப்படியே இருந்துச்சு, தத்ரூபமாக இருந்துச்சு. நாங்கள் நினச்சோம் நாங்களும் இறந்துட்டோம், அதாவது பேட் நான்சி நாங்கள் ரெண்டு பேருமே இறந்துட்டோம் எங்கள் அம்மா கூட சேர்ந்து அப்படின்னு நினச்சோம். அந்த அளவுக்கு அது உண்மையாக தத்ரூபமாக இருந்துச்சு. முதல்ல இதை நம்ப எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பல மாதங்களுக்கு பிறகு நாங்கள் வந்து அதை ஏற்றுக்கிட்டோம், இது உண்மை தானே எங்களுக்கு தெரிஞ்சு, நாங்கள் ஏற்றுக்கிட்டோம், அதை தான் அவங்ககிட்ட சொல்கிறோம் அப்படின்னு டாக்டர் ரேமன் மூடிக்கிட்ட இந்த பேட் நான்சி என்கிற இந்த ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க. சரிங்க, இன்றைய பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே போன்ற அனுபவம் உங்களுக்கு இருக்கா, அதாவது நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்,
இறந்து மறுபடியும் மீண்டு வந்தவங்களா நீங்க, அல்லது அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ்? இதை வந்து ஒரு சகோதரி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதாவது தன்னுடைய உடலை விட்டு வெளியே வந்து பார்த்த விஷயங்கள், அப்புறம் மறுபடியும் அந்த உடலுக்குள்ளே போயிட்டு அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள்லாம் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கா? அப்படி இருந்தால் என்னோடய இமெயில் ஐடி கொடுக்குறேன், அது மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு என்கிட்ட சொல்லலாம். வரக்கூடிய பதிவுகளில் அதை நம்ம போடலாம். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கும் வரை என் அன்பு உலக குடும்பத்தாருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.